இன்னைக்கு காலையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தோசைக்கு மாங்காய் மட்டன். மாங்காய் மட்டனா, அது எப்படி இருக்குன்னு தானே நினைக்கிறீங்க? ஆமாம், சூப்பராக இருந்தது. கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சம் சோம்பு, குண்டு மிளகாய், அது மாதிரி வந்து பூண்டு, இஞ்சி, கொத்தமல்லி இருக்கும் இல்லையா, அது பெரிய வெங்காயம், நல்லா ஒரு ரெண்டு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி இது எல்லாத்தையுமே நல்லா அப்படியே வறுத்து எடுக்கணும். பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். அப்படியே கொரகொரப்பாக மசாலா எடுக்கணும். அதுக்காக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அப்படியே கொரகொரப்பாக எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி எடுத்துப்போமா. மாங்காய் வந்து கிளிமூக்கு மாங்காய் தான் நம்ம இதுக்கு வந்து போடணும். புளிப்பு மாங்காய் போடக்கூடாது. 200 ரூபாய்க்கு மட்டன் வாங்கியிருக்கேன். இதை குக்கரில் போட்டு நல்லா வேக போட்டுடலாம். அது அப்படியே எடுத்து போட்டுருவோம். தண்ணி புளிஞ்சிப்போம். பட்டை, லவங்கம் அதையும் அது கூட சேர்த்துருவோம். மட்டனில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துப்போம். தண்ணி கொஞ்சமாக ஊற்றிப்போம். அடுப்பில் மூடி போட்டு விசில் போட்டு விட்ருவோம். மட்டன் வந்து ஒரு 8-9 விசில் கொடுக்கணும். அதனால் நான் சீக்கிரமாக வேக போட்டுட்டேன். மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இது கூட என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு முடி தேங்காய் வந்து கலக்க போகிறோம். ஒரு முடி தேங்காவை நம்ம மசாலா கூட அப்படியே வச்சுருவோம். வதக்கலாம் கூடாது, தேங்காவை நம்ம மசாலாவில் அள்ளி வச்சுருவோம். கொஞ்ச நேரம் ஆறட்டும், அந்த சூடெல்லாம் போகட்டும். 3 பச்சை மிளகாய், மாங்காய், மசாலா, மட்டன் ரெடி ஆகிட்டு இருக்கு. விசில் வரப்போகுது. இவ்வளவு தான் மாங்காய் மட்டனுக்கு நம்ம எடுத்து வைக்கிற பொருள் எல்லாமே எடுத்தாச்சு, ரெடி ஆகிடுச்சு. இப்போது விசில் வந்துடுச்சு. ஒரு 8-9 விசில் கொடுத்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். மசாலா வந்து இப்போ மிக்ஸி ஜாரில் அரைக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுருவோம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுருவோம். சூடுலாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போது நயன்தாரா குட்டி மட்டன் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஆனால் இப்போது கிச்சன் பார்த்துட்டு பக்கத்துல எப்படி படுத்துருக்காங்க பாருங்கள். என்னடா வேணும் உனக்கு? மட்டனா வேணும்? ஆட்டுக்கறி வேணும் உனக்கு? வேணாமா? அவளுக்கு வேண்டாமாங்க. இப்போது ஜாரில் எடுத்து வச்சதை நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாருங்கள். ஒரு மண் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுப்போம். கொஞ்சமாக கருவேப்பில்லை, அந்த சோம்பு கூட சேர்த்துப்போம். ரெண்டு வதக்கு வதக்கி விடுவோம். 3 பச்சை மிளகாயும் சேர்த்து விட்ருவோம். 4 வதக்கு வதக்கி விடலாம். இப்போது மாங்காய், 2 பீஸ் மாங்காவை தோலெல்லாம் செதுக்கி சின்ன சின்னதாக கட் பண்ணி பச்சை மிளகாய் கூட சேர்த்துருக்கேன் பாருங்கள். இதுதான் மாங்காய் மட்டனுக்கு செய்கிற வேலை, இவ்வளோதான். இப்போது மட்டன் வந்து வெந்துடுச்சு, விசில் எடுத்துருவோம். திறந்து பார்க்கலாமா? நல்லா வெந்திருக்குல்ல, நல்லா வெந்துடுச்சு. இப்போது இது பாட்டுக்கு அப்படியே இருக்கட்டும். மாங்காய் வந்து நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். வெந்த உடனே மட்டனை எடுத்து அந்த மாங்காய் கூட ஊற்றிடணும். அவ்வளோதான், ஊற்றியாச்சா? இப்போ 2 கலக்கு கலக்கி விடலாம். நல்லாயிருக்குல்ல பார்க்கவே? இன்னும் மசாலா போட்டால் சூப்பராக இருக்கும். மாங்காய் மட்டன் தோசைக்கு நல்லாயிருக்கும், அதனால் நான் காலையிலேயே செஞ்சு பசங்களுக்கு கொடுத்தேன். நல்லா இருந்துச்சுமா அப்படின் தான் சொன்னாங்க. இப்போது வேலை முடிய போகுது, தோசை ஊற்ற வேண்டிதான். நெய் தோசை வேணும் அப்படின்னு கேட்டாங்களா, அதனால் இன்றைக்கி நெய் தோசை கொடுத்து சாப்பிட சொல்லியிருக்கேன். இறக்கி வச்சிடலாம். இப்போ இந்த மசாலாவை போட்டு நல்லா கிளறி இறக்கி வச்சிட வேண்டியதான். கொஞ்சம் கொஞ்சமாக மசாலாவை எடுத்து போட்டுருவோம். இன்னும் கொஞ்சம் மசாலா இருக்குது, அதையும் அது கூட சேர்த்துருவோம். அவ்வளோதான். மசாலா நல்லா கெட்டியான உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். எல்லாருக்கும் ரொம்ப பசி எடுத்துருச்சு, தோசை ஊற்றுற நேரம் வந்துடுச்சு. நயன்தாரா குட்டி எப்போன்னு இருக்கா, இந்த முள்ளுனா ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. அவளுக்காகவே ஒரு 2-3 முள் நாங்கள் வந்து வாங்கிட்டு வர சொல்லுவோம் எப்போவுமே மட்டன் எடுத்தோம்னா. இப்போது
இறக்கி எட்ட வச்சிடலாம். நல்லா மசாலா சுண்டிடுச்சு, அதனால் அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கி எட்ட வச்சுருவோம். தோசை ஊற்ற வேண்டிதான். ஈஸியாக வேலை முடிஞ்சிருச்சு பாருங்கள். இன்றைக்கி காலையிலேயே நேரத்தோடு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுவோம். தோசைக்கல் நல்லா சூடாயிடுச்சு. மாவை நல்லா கலக்கி ஒரே ஒரு கரண்டி ஊற்றுனா போதுமா. நெய் தோசைக்கு ரெண்டு கரண்டி தோசை ஊற்ற வேணான்னு சொல்லிட்டாங்க பசங்க. சரின்னு சொல்லி நான் ஒரே ஒரு கரண்டி மாவு எடுத்து நல்லா மெல்லிசாக தோசை ஊற்றுறேன். கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாமா? அவ்வளோதான். நல்லா மொறு மொறுன்னு தோசை சுட்டு மாங்காய் மட்டன் வச்சு சாப்பிட போகிறோம். நயன்தாரா குட்டி ரொம்ப பறக்கிறா இன்னைக்கு, அதனால் சீக்கிரமாக கொடுக்கணும். தோசையும் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் காலையில் என்ன சாப்பிட்டீங்கன்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். ரெண்டு தோசை ஊற்றியாச்சு, மடித்து போட்டுடலாம். இப்போ கொஞ்சமாக மட்டன் எடுத்து வச்சுப்போம். நல்லா சுட சுட இருக்குல்ல, சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கு. அந்த புளிப்போட, அதாவது மாங்காய் வந்து புளி அதிகம் இல்லை, இனிப்போட மாங்காய் சூப்பராக இருக்குது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க.